Hello friends, Rasanayagam's last riot. Tamil translation solradhukani voice clip podren. Rasanayagam's last riot vandu or political fiction. Idu vandu 1990 la idakapettathu. Idu or playwright. Indha playwright vandu ezhudhinavar yaaran sonna Ernest McIntyre. இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன், ஆனால் லேட்டாக வந்து மைக்ரேட்டட் டு ஆஸ்திரேலியா. அவர் பிறந்த வந்து 1934, ஆனால் அவர் வந்து மைக்ரேட்டட் பண்ணது, அதாவது இடம்பெயர்ந்தது ஆஸ்திரேலியாவுக்கு 1973. இவர் ஏர்லி ஸ்டடீஸ் வந்து ஜஃப்னாவில் படிச்சிருக்காரு, அப்புறம் பேராதனை யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்காரு. இந்த ராசநாயகம்ஸ் லாஸ்ட் ரைட் வந்து எதை குறிப்பிடுதுன்னு சொன்னால், இந்த கருப்பு ஜூலை 1983 நடந்த அந்த பெரிய கலவரம், அதுதான் வந்து இது வந்து எய்ம் மெயினாக வச்சு இந்த பிளே ரைட் வந்து எழுதப்பட்டிருக்குது. இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ராசநாயகம்ஸ் லாஸ்ட் ரைட், அதாவது ராசநாயகமுடைய கடைசி கலவரம், இதுதான் அதில் மீனிங். அவர் அந்த இந்த பிளேயர் ஐட்டை பார்த்தா இதில் இருக்கிற மெயினாக இருக்கிற இது என்னன்னு சொன்னால், இது வந்து ரெண்டு எக்டும் ஒரு எப்பிலோகும் இருக்குது. எக்ட் 1, எக்ட் 2 சொல்லி எப்பிலோகம்னு சொன்னால் நாடகத்தில் கடைசி பகுதியை சொல்கிறது. இந்த இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து மெயினாக பார்க்க போனால் மூணு கேரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ராசநாயகம், அடுத்து வந்து சீதா ஃபெர்னாண்டோ, அடுத்து வந்து ஃபிலிப் ஃபெர்னாண்டோ, சீதா ஃபெர்னாண்டோ. ராசநாயகம் வந்து அது அடுத்து வந்து மைன கேரக்டர்ஸ் இதில் இருக்கிற, அதாவது இன்விசிபிள் கேரக்டர்ஸாக இருக்கிறவங்க. த மொப் மொப்புன்னு சொன்னால் வந்து சிங்கிலீஸ் வந்து இந்த கொள்றவங்க, இந்த இதெல்லாம் இந்த கலவரத்தை தூண்டுறாக்கள் அவங்கள தான் வந்து மொப்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து வந்து குருகுல சூரிய, அதாவது சீதாஸ் யூனிவர்சிட்டி கலி, அதாவது அந்த மிஸ்டர் குருகுல. அடுத்து வந்து போலீஸ்மேன், எஸ்கோட்டட் ராசா டு த ரிஃப்யூ கேம்ப்னு சொன்னால், ராசா வந்து அந்த ரிஃப்யூஜிஸ் கேம்புக்கு கூட்டி போகிற அந்த போலீஸ்மேனும். அடுத்து வந்து டிஐஜி சிந்தியா. அந்த டிஐஜி வந்து சிந்தியா வந்து அவளோட ஃப்ரெண்ட், அதாவது சீதாவோட ஃப்ரெண்ட், அவளோட ஹஸ்பண்டை வந்து டிஐஜி. டிஐஜி வந்து ஃபெர்னாண்டோஸோட ஃப்ரெண்ட்ஸ், அதே நேரம் வந்து மெரிட் கப்பல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அடுத்து வந்து டாக்டர் ராஜ சுரேந்திரம் வந்து இதில் ஒருத்தராக இருப்பார். இந்த இவ்வளோ வந்து மைனர் கேரக்டர்ஸ், அதாவது இன்விசிபிள் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. இதில் இருக்கிற மெயினான அந்த கேரக்டர்ஸ் ராசநாயகம்ஸ், ஃபிலிப் ஃபெர்னாண்டோ, சீதா ஃபெர்னாண்டோ. ராசநாயகம்ஸ் பார்த்தா அவர் வந்து தமிழ் ஒரிஜினலி ஃப்ரம் ஜஃப்னா. அவர் வந்து தமிழ் தான் வந்து மெயினாக, அவரோட ஃபியோ தமிழ். அவர் ஜஃப்னாவிலேருந்து வந்தவர். அவர் கொழும்பில் வசிக்கிறாரு. ஹிந்து காலேஜில் படித்தவர், அதாவது நேட்டிவ் ஜஃப்னாவாக இருந்தாலும் கொழும்பில் வந்து வசிக்கிறாரு. ஹிந்து காலேஜில் படித்தவர், ஜஃப்னா ஹிந்து காலேஜில் படித்தவர். அடுத்து வந்து இவர் ஒரு கிரேஜுவேட் ஃப்ரம் த பேராதனிய யூனிவர்சிட்டி. அந்த பேராதனிய யூனிவர்சிட்டியில் தான் வந்து இந்த ஃபிலிப் ஃபெர்னாண்டோ அவரோட ஃப்ரெண்ட் ரூம்மேட்டை வந்து மீட் பண்ணுறாரு. அடுத்து வந்து ஃபிலிப் ஃபெர்னாண்டோ, இவர் ஒரு சிங்கலீஸ் லிவிங் இன் கலம்போ. அடுத்து வந்து இவர் ராசாவோட யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட் ரூம்மேட். எப்போ சின்ஸ் வந்து 1950ஸில் வந்து இவங்கெல்லாம் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கிறதுல ஃப்ரெண்ட். சீதா ஃபெர்னாண்டோ, இவ யாரன்னு சொன்னால் தமிழ், இவ ஒரு தமிழ் உமன், ஆனாலும் வந்து இவ ஒரு வெஸ்டர்ன் டைப்பான ஆள். இவ வந்து ஃபிலிப் ஃபெர்னாண்டோவை முடிச்சிருக்கிறதால முடிச்சிருந்தவ. ஃபிலிப் ஃபெர்னாண்டோ சிங்கலீஸ், பட் இவ வந்து தமிழ், ஆனால் இவக்கு வந்து இவ ஒரு ஃபியோ தமிழ் இல்லை, இவ ஒரு வெஸ்டர்ன் டைப்பான ஒரு ஆள் உண்டு. ஃபிலிப்ஸ் ஒய்ஃப். அடுத்து வந்து யூனிவர்சிட்டி லெக்சரர், அவ ஒரு லெக்சரராக இருந்தவ, டீச்சிங் இங்கிலீஷ் பாடம் படிப்பிக்கிறவையாக இருந்த. இதெல்லாம் வந்து இந்த மெயின் கேரக்டர்ஸோடைய பண்பை பார்க்கலாம். இந்த எக்ட் 1 எப்படி இதாகுதுன்னு சொன்னால், 1981 ஜஃப்னா லைப்ரரி எரிக்கப்பட்ட இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு 83 நடந்த லாஸ்ட் ராயட்டை பற்றி தான் இதாக்கப்பட்டது.
இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த செட்டிங் எப்படி இதாகுதுண்டா, ஒரு ஈவினிங் டைம் போல் ஃபிலிப் ஃபெர்னாண்டோவும் அவரோட ஒய்ஃபும் வந்து சீதா ஃபெர்னாண்டோவும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு டீ குடிச்சிட்டு பேசிக்கொண்டு ஈவினிங் டைம் போல் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் அவங்களோட பிள்ளையும் மகனும் மகளும் இருக்கிறாங்க. அதை பார்க்க அங்கே அவங்க வந்து மைக்ரேட் ஆகிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கன்வர்சேஷன் பேய்த்துட்ருக்குது. அப்போ வந்து சீதா வந்து ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, அவளுக்கு வந்து இந்த ஜஃப்னா லைப்ரரி வந்து எரிக்கப்பட்டது வந்து மனசில் ஒரு பெரிய கவலையை உருவாக்குது. அதில் எப்படி இதாக்குறான்னு சொன்னால், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறா. எப்படின்னு சொன்னால், ஹஸ்பண்ட் கூட பேசி கொண்டு இருக்கும் போதே அவள் வந்து நினைக்கிறா, எப்படி என்ன சிங்களீஷ் பீப்புளை வந்து தமிழ் பீப்புளை வந்து கொள்றாங்க மிச்சம் இது காரணம் இல்லாமல் ஜஃப்னாவில் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து இவை இதை பற்றி இதாக்கிட்டு இருக்கல. அவள் என்ன செய்கிறா, அவளோட ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்குறா. இதான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இதாகிற செட்டிங்கில் வந்து ஃபஸ்ட் இது அவள் கேட்குற ஹஸ்பண்டுக்கிட்ட, நீங்களும் ஃபிலிப் ஃபெர்னாண்டோ அவர்கிட்ட கேட்குறா, ஃபிலிப் ஃபெர்னாண்டோ நீங்களும் ராசநாயகம்ஸும் வந்து ராசநாயகமும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க 30 வருஷத்துக்கு மேலே, ஆனால் ஒரு நாளும் இந்த ராயட்டை பற்றியே நீங்கள் இந்த கலவரத்தை பற்றியும் இதை பற்றி இந்த பிரச்சனையை பற்றி இந்த இனங்களுக்கு இடையில் நடக்கிற இந்த சண்டையை பற்றி, அதாவது என்டி நோர்த் தமிழ் இதை பற்றி நீங்கள் ஏன் இதை பற்றி கதைக்கிற இல்லை, வடகிழக்கு வட பிரச்சனை ஏன் பற்றி இதை பற்றி நீங்கள் கதைக்கிற இல்லைன்னு சொல்லி வந்து இவ கேட்குறா. கேட்கும்போது அப்போ இவர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், இதை பற்றி நான் அவரோட கதைக்க போனால் எனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற இந்த நல்ல சுமூகமான உறவு வந்து இதாகிடும், அதால் நான் இதாக்குற இல்லை. நீங்கள் அப்படி இல்லை, நீ வந்து என் ஒய்ஃப், அதால் உனக்கிட்ட நான் எல்லாத்தையுமே பேசிக்கொள்ளையிலும் அவர் என் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாமே இதாக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கல அப்போ இவ வந்து எப்படின்னா அவள் கோவப்படுறா. ஷீ கெட் ஆங்கிரி. அவள் சொல்கிறா வந்து, நான் உங்களோட ஒய்ஃபாக இருக்கிறதால எல்லாத்தையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் வண்டி ஏதாச்சும் இருக்குதா, ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சொல்கிற எல்லா கதையும் நான் இதாக்கணும் வண்டி இல்லை. நீங்கள் இதை பற்றியும் நீங்கள் அவள் வந்து சீதா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறா ஃபிலிப் டு டாக் அபவுட் ராயட், அந்த இதை பற்றி நீங்கள் அவரோட கதைச்சி தானே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவள் கொஞ்சம் அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கல அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அப்புறவங்க ஒரு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆச்சேருந்து, இல்லை நீங்கள் இதை நீங்கள் பேசித்தான் ஆகணும்னு சொன்ன காரணத்தால் ஃப்ளிப் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. நீயும் இதை பற்றி ஒரே பேச சொல்லி சொல்லிட்டுருக்கிறாய், நான் இதை பற்றி பேசுகிற இல்லை தானே, நான் அப்போ நான் இதாக்குறேன், நான் பேசுகிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணணும். எப்படி என்று சொன்னால், நான் இப்போ வந்து அப்போ சீதா வந்து இவக்கு கால் பண்ணுறா, ராசநாயகமுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, வர சொல்கிறா வர சொல்லி. அப்போ அவர் வந்து கொண்டு இருக்கிறாரு. வந்து கொண்டு இருக்கல தான் இப்போ இவ சொல்கிறா, இந்த இப்போ இவ ராசநாயகம் வாராரு, நீங்கள் இதை பற்றி கதைக்கணுமென்னு சொல்லி அண்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் இதை பற்றி கதைப்பேன் அப்படின்னு சொல்லி அண்டு. அப்போ இவ எப்படி ஹெல்ப் பண்ணுற, ஸ்டார்டில் இதாகிட்டு ஏலான்னு சொல்லி போட்டு திரும்ப சரின்னு சொல்லிட்டு சொல்கிறா என்னன்னு சொன்னால், இது என்ன சரி ஹெல்ப் பண்ணல. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் வந்து ராசநாயகம் வந்த பிறகு நான் அவரோட ஹச்சி டீக்கைகள் இருக்கிற மாதிரி இருந்துட்டு நான் எலும்பி உள்ளே போய்த்து என்னை முக்கியமான ஃபைல் ஒன்று செக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய்த்து வெளியே வரும்போது நான் இது சம்மந்தமாக கதைக்கிறேன். அப்போ நீங்கள் அந்த கெப்பில் இது சம்மந்தமாக கொஞ்சம் இதை ஸ்டார்ட் பண்ணி ஹச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற வந்து இந்த மொப்ஸ் வந்து இந்த போலீஸ் இந்த கலவரத்தை தூண்டுறவங்க வந்து இந்த சிங்களேஸ் இவங்க வந்து என்ன செய்கிறாங்கடா, கதவை தட்டுறாங்க இவங்களோட சீத்தாட. அப்போ இவங்க எதிர்பார்க்குறாங்க ஃபிலிப் ஃபெர்னாண்டோட வீட்டை வந்து தட்டுறாங்க. அப்போ அவங்க ராசநாயகம் தான் வந்திருக்காராக மாட்டாங்க போய் பார்த்தா, இல்லை இந்த மொப்ஸ் தான் வந்திருக்காங்க, யார் சரி தமிழாக்கள் இங்கே மறைச்சி வச்சிருக்காங்களா ராசநாயகம் அப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ அதோட எக்ட் 1 வந்து முடிவடையுது. எக்ட் 2 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் ராசநாயகம் வாராரு.
வந்தப்புறம் ஃபிலிப்பும் சீதா வந்து இதாகிறாங்க, வீட்டுக்கு வராரு. ராசநாயகம் வந்து கழிச்சிட்டு இருக்கிறார். எப்படின்னா ராசநாயகம் வந்து இந்த ராயட்டை பற்றி இதாகிட்டு வார வழியில் அப்படி இப்படி இப்படி பிரச்சனைகள் சரியான அப்படி மொப்ஸ் வந்து இதாகிட்டு இருக்கிறாங்கல்ல, செக் பண்ணுறாங்கள அப்படி இப்படின்னு இவர் சொல்கிறாரு. சொல்லிகிட்ருக்க டைமில் தான் இவர் ராசநாயகம் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், 30 வருஷத்துக்கு முத பேராதனி யூனிவர்சிட்டியில் ரூம்மேட்டாக இருக்கக்குள்ள ஒரு டைம் இந்த மொப்ஸ் வந்து இவங்களோட ரூமை செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ண டைமில் இவர் கட்டிலுக்குள்ள பெட்டுகளை போய்த்து ஒளிஞ்சிட்டார். ஒளிஞ்ச பிறகு இந்த ராசநாயகம்கிட்ட கேட்குறாரு எப்படின்னு சொன்னால், கேட்குறாங்க யார் சார் இருக்காங்களான்னு. அப்போ ஃபிலிப் இந்த ஃபிலிப்ட்ட கேட்குறாங்க யார் சார் இருக்காங்களான்னு கேட்க, அப்போ அப்பையும் அவரை இல்லைன்னு சொல்லி அவரை காப்பாற்றி விடுறாரு. அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு கட்டம் இதாகலை, அந்த பால்திய என்ற சொல்ல வந்து ப்ரனன்ஸ் பண்ணுறாரு. பால்தியன்னு சொன்ன பக்கெட் சிங்களத்தில் வந்து பால்திய வாளிக்கு சொல்கிறது, அதை வந்து கரெக்டாக ப்ரனன்ஸ் பண்ணுறாரு. எப்படின்னு சொன்னால், அவரோட ஃப்ரெண்ட் வந்து ஃபிலிப் ஃபெர்னாண்டோ வந்து ஒரு சிங்கள ஆள் என்னத்தால் ரூமில் வந்து மிச்சம் சிங்கள வேர்ட் யூஸ் பண்ணுறதில்ல, அவருக்கு அது பழக்கம் வந்துட்டு அவர் சொல்லி கொடுத்தா இல்லைன்னு தெரியும் வருது, அவர் கரெக்டாக ப்ரனன்ஸ் பண்ணி விடுறாரு. அப்போ அதுக்கு பிறகு அவங்களை விட்டுட்டு போகிறாங்க. போனதுக்கு பிறகு திரும்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்படி அந்த சம்பவத்தை அவர் என்ன செய்கிறார், இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தி அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுறார். இப்படி மெனி சுச்சுவேஷனில் நீங்கள் என்னை காப்பாற்றி விட்டுக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இருக்கக்கல அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக மூணு பேர் சந்தோஷமாக சிரித்து கழிச்சிட்டு இருக்கல ஃபிலிப் எலும்பிட்டு போகிறாரு. எனக்கு முக்கியமான கொஞ்சம் வேலை, ஃபைலை வந்து இதாக கொஞ்சம் செக் பண்ணணும்னு, நான் கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகிறாரு உள்ளுக்கு. அப்போ சீதா வந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த ரயட்டை பற்றி கதைக்கிறதுக்கு, அப்போ காய்ச்சிட்டு இருக்கல ஃபிலிப் என்ன செய்கிறாரு, ரூமை விட்டு அந்த இதை விட்டு வெளியே வந்து ஃபைலோட வெளியே வந்து சொல்கிறாரு. இந்த பிபிசிலேயும் வந்து அதிகமாக சிங்களாக்களை இதாக்குற மாதிரி கதைக்கிறாங்கள், அவங்கள அதிகமாக கொலை செய்கிற மாதிரி மிச்சம் ஓவராக கதைக்கிறாங்கள், சில விஷயங்களை மெருகூட்டி சொல்கிறாங்கள், அதில் அந்தளவுக்கு உண்மைத்தன்மை உண்டு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஆனால் சீதா வந்து விட்டு கொடுக்காம இல்லை, அவங்க சொல்கிற சரிதான் அப்படி இப்படின்னு சொல்லி அவள் ஹைச்சிட்டு இருக்கல. இந்த டிஐஜின்னு சொன்ன அந்த மைனர் கேரக்டர்ஸுக்குள்ள ஒருத்தர் வந்து டிஐஜி, அவர் என்ன செய்கிறார், டிஐஜியோட ஒய்ஃப் வந்து சிந்தியா வந்து கால் பண்ணுறா. யாருக்கு, சீதா கால் பண்ணி சொல்கிறா காய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி, என்னெண்டா இந்த வெளிக்கடை சிறைச்சாலை சம்பவம்னு சொல்லி ஒரு சம்பவம் இருக்கு, அந்த சம்பவத்தில் அந்த வெளிக்கடை சிறைச்சாலையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த தமிழ் பீப்புளை வந்து கொண்டுட்டாங்க. அதுலேயும் வந்து அந்த மெயினாக வந்து இந்த இவர் டாக்டர் ராஜசுரேந்திரன் அவரை வந்து கொண்டுட்டாங்க. அவர் வந்து தமிழ் பீப்புளுக்கு மிச்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள்ன்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இவர் வந்து கெஸ் பண்ணுறாரு. ராசநாயகம் கெஸ் பண்ணி கேட்குறாரு இப்படி அவரையுமா கொண்டுட்டாங்கன்னு. அப்போ இவருக்கு அப்செட் ஆகிட்டு, சரி அவர் மூட் அவுட் ஆகிட்டார், இப்படி ஒரு மனுஷனை சி இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனையே கொண்டுட்டாங்களா அப்படி இப்படின்னு இவர் அப்செட் ஆகிட்டார். அப்படி என்ன, திரும்ப கோல் வருது, திரும்ப கோல் அதே பர்சன் சேம் பர்சன் கோல் எடுக்கிறா, கோல் எடுத்து சொல்கிறா சிந்தியா ஹோல் கோல் எடுத்து சொல்கிறா வந்து, நீங்கள் வந்து இந்த டைமில் ராசநாயகம் உங்களோட வீட்டில் வச்சு கொள்வது அவ்வளோ நல்ல இல்லை, உங்களுக்கு சேஃப் இல்லை, அவருக்கு மீதால் பிரச்சனை உங்களுக்கு மீதால் பிரச்சனை, அதால் டிஐஜி சொல்லியிருக்கார் என்று அவர் சொல்லியிருக்காரு. அங்கே ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது, ரிஃப்யூஜிஸ் கேம்ப் ஒன்று இருக்குது, அங்கே ராசநாயகம் நாங்கள் இது ஷிஃப்ட் பண்ணி விடுவோம், அப்போ அங்கே மாற்றி விட்டு அவருக்கும் வந்து சேஃபாக இருக்கும் உங்களுக்கும் சேஃபாக இருக்கும்னு சொல்லி இவன் வந்து சொல்கிறா. அதற்காக வேண்டி ரெண்டு ஆம் போலீஸை வந்து, அதாவது இந்த வெப்பன் வச்சுக்கிறார்கள் ரெண்டு போலீஸை வந்து சேஃப் அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நாங்கள் இதாக அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறா. சொன்னதுக்கு போகிறோம் அப்படின்னு இருக்கல, அந்த ஆம் போலீஸ் ரெண்டு பேரும் வராங்க. இவரும் டென்ஷன் ஆகிட்டார், இங்கே இருந்தாங்க போகிறதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கல. அப்படின்னு இருக்கல இவர் ரோட்டில் போகும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த மொப் டீம் வந்து மறிக்கிறாங்க இவரை மறித்து. திரும்பவும் அந்த பக்கெட்டுக்கு என்ன சொல்கிற சிங்களத்தால் ஆல்ரெடி பேராதனி யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அவர் கரெக்டாக ப்ரனன்ஸ் பண்ணினா அதே வேர்டை திரும்ப கேட்குறாங்க. பக்கெட்டுக்கு என்ன சொல்கிற சிங்களத்தாலன்னு சொல்லி வந்து
தான் பவருக்கு ஆல்ரெடி தெரியும், பால்தி அண்டு தெரியும். தெரிஞ்சாலும் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இவர் அந்த ராஜ சுரேந்திரம் அந்த அவர் அந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு தமிழ் பீப்புள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டேன்ற ஒரு அப்செட்டில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த கவலையில் அவர் அந்த இதை வந்து சைலண்ட்டாக இருக்கிறாரு. சைலண்ட்டாக இருக்கிற டைமில் இந்த ஆம் போலீஸ் சொல்கிறாங்க நினைக்கிறாங்க, இவர் கரெக்டாக ப்ரனன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இப்படி சைலண்ட்டாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவர் அதை வந்து கரெக்டாக ப்ரனன்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் வந்து வாலி அப்படின்ற மாதிரி அதை சொல்லி விட்றாரு. அதுக்கப்புறம் அதில் வந்து ராசநாயகம் வந்து கொல்லப்படுகிறாரு. இதில் எப்பிலோக் எப்படி வருதுன்னு சொல், அதோட அந்த ரெண்டாவது எக்டு வந்து எக்டூ அவர் கொல்லப்பட்டதோடைய அந்த எக்டூ வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த எப்பிலோக் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு போகிறாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போகிற இந்த இதுக்கு போகிறதுக்காக வேண்டி, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்காக வேண்டி இதாகிட்டு இருக்கும்போது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கல ஃபிலிப்பும் ராசாவும் ஒரு பேப்பர் ஒன்று வாசிக்கிறாங்க. அந்த பேப்பரில் ஃபிலிப் வந்து ரீட்ஸ் சிங்கப்பூர் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாரு. அதில் வந்து சிங்களி சிவிலியன்ஸ் கில்லிங் பை த எல்டிடி, வந்து சிங்களி சிவிலியன்ஸ் வந்து கில்லிங் பை த எல்டிடியில் வந்து கொல்லப்படுறாங்கண்டு. இது வந்து ஒரு ஆன்டி கிளைமேக்ஸாக வந்து இது முடிவடையுது. பகவர் வந்து இதாக்குற அப்படி தான் வந்து இதாக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த 23 ஜூலை மாதம் 1983 இந்த ரயட்டை பற்றி இதில் வந்து மெயினாக இந்த தமிழ் பீப்புள் வந்து தமிழ் சிவிலியன்ஸ் மெயினாக வந்து கொல்லப்பட்டாங்க, இதால் வந்து சிங்களீஸ் மொப்பால் இதாக்கப்பட்டாங்க சொல்லி வந்து இந்த இதை செட்டிங்கை செஞ்சு இந்த பிளே வந்து எழுதப்பட்டிருக்குது. இதில் நாங்கள் மெயினாக பார்க்க போகிற தீம்ஸை பார்த்தா, நேச்சுரலைசேஷன் எப்படின்னு சொன்னால், பீப்புள் ஆஃப் வேரியஸ் ரேசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஷுட் பி மிக்ஸ் டுகெதர் வித் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன். அதாவது பீப்புள் வந்து பல வகையான பலதரப்பட்ட ரேசஸ் வந்து இனம் அண்ட் டிஃப்ரெண்ட் வந்து கல்ச்சர் வித்தியாசமான கலாச்சாரங்கள் வந்து கொண்ட கலக்கிற நேரம் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் இதாக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் தீமை நம்ம பார்க்கலும். அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வந்து இங்கே சொல்லப்படுது. ரேசிசம் சப்தீம் நாங்கள் சொல்கிறோம்னா ரேசிசம் பேஸ்லெஸ்ஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சர்பர்சஸ் டிவிஷன்ஸாக இருக்குது. ஃபார் அ ப்ராப்ளம் டு பி சால்வ் இட் ஷுட் பி டிஸ்கஸ் டிரெக்ட்லி, அந்த இதெல்லாம் வந்து சப்தீமாக நாங்கள் சொல்லலும். இதில் வந்து மெயினாக கேட்கப்படுற கேள்வியை பார்த்தா எத்னிசிட்டி, இதை பற்றி தான் சொல்ல, இந்த இனத்தை பற்றி இனங்களுக்கு இடையில் சமத்துவமாக இதாக்கப்படுதா, இனங்கள் வந்து ஐடென்டிட்டி அவங்களோட உண்மையான ஹைடிங் ஹிஸ் ரியல் ஐடென்டிட்டி இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் ஹிம், அவரை இதாக்குறதுக்காக வேண்டி ஃபிலிப் வந்து அவரை ரியல் ஐடென்டிட்டியை வந்து மறைக்கிறாரா, இப்படியான கேள்விகள் இந்த எத்னிசிட்டியை பற்றி தான் வந்து மெயினாக வந்து கேள்விகள் கேட்கப்படுது. அப்படி கேட்குற நேரம் நீங்கள் அந்த மூன்று கேரக்டர்ஸையும் மெயினாக இதாக்கி அவங்க எங்கே எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அவங்களோட உண்மையான விஷயங்களை ஹைட் பண்ணி அவரை பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி எழுதினா சரி. இந்த கிளிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.